வணக்கம் நண்பர்களே, எவ்வளோ அடி வாங்கியும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியை முன்னாள் வீரரான மைக்கேல் வான் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இப்போ நடந்துட்டு வர போட்டியில் வந்து இங்கிலாந்து வந்து திணறிட்டு இருக்காங்க, இந்தியா சமாளிக்க முடியாமல் வந்து திணறி வராங்க. இதற்கு முன்னதாக வந்து நடப்பு டெஸ்ட் சாம்பியனான நியூசிலாந்தை அசால்ட்டாக வந்து அடித்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இவங்களுடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதை பற்றி இப்போ மைக்கேல் வான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் மற்றும் பிரெண்டன் மெக்கலம் இவங்க ரெண்டு பேருடைய பெரிய ரசிகன். அவங்களுடைய போட்டி அணுகுமுறை திட்டங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்தியனுக்கு எதிராக அவங்க எடுத்த சில முடிவுகள் வந்து என்னால் ஏற்றுக்கவே வந்து முடியலை. லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கிட்ட படுதோல்வியை வந்து இங்கிலாந்து சந்தித்தாங்க. அந்த தோல்வியிலிருந்து எதையுமே இங்கிலாந்து இப்போ வரைக்கும் வந்து கற்றுக்கல அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். தவறுகளிலிருந்து பாடம் மட்டும் கற்றிருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் கொஞ்சமாச்சும் வந்து சிறப்பாக வந்து ஆடியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கிலாந்து எவ்வளோ தோல்வி இந்தியா கிட்ட வாங்கினாலும் கொஞ்சம் கூட வந்து டெவலப்பே ஆகலை அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வான் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நன்றி.